தவறம்பா தவறம்பா பாடிக்கொண்டிருப்பது விஆர்என் லட்சுமிபுரம் அணியினுடைய வீரர். கோவை அணி வீரர் தேவை லட்சுமிபுரம் அணியினருக்கு இது மூன்றாவது படையெடுப்பு. ஒரு புள்ளி விஆர்என் செட்டிக்குளம் பண்ணை போஸ்ட் கிளப் நடத்தும் மாநில அளவிலான மாபெரும் ஆண் பெண் கபடி போட்டி மே 6-5 முதல் 8-5-2022 வரை நடைபெற இருக்கின்றது. ₹1,00,000 மற்றும் சுழல் கோப்பை இரண்டாம் பரிசு ₹75,000. கோவை பிரதேசத்துக்கு இது மூன்றாவது படையெடுப்பு. தேவை பார் கோவை ஒரு புள்ளி விஆர்என் லட்சுமிபுரம் ரூபாய் ₹25,000 வழங்க இருக்கிறார்கள். அதே போல பெண்கள் அணியினருக்கு ₹50,000 இரண்டாம் பரிசு ₹40,000. விஆர்என் ரூபாய் ₹30,000 நான்காம் பரிசு ₹20,000. ஆகையால் அந்த விளையாட்டுப் போட்டியிலே ஆட விருப்பப்படும் அணியினர் இரண்டு புள்ளிகள் கோவை பிரதேச அணியினர். செட்டிக்குளம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி அருகாமையில் உள்ளது. இதனை கலந்து கொள்ள விருப்பம் உள்ள அணியினர் 9498-19-3892 மீண்டும் ஒரு முறை 9498-19-3892. மடங்கி மூன்றாவது படையெடுப்பு கோவை அணியினருக்கு விஜய் பிரதர்ஸ். கோவை அணியினருக்கு மூன்றாவது படையெடுப்பு லட்சுமிபுரம் அணியினருக்கு தயார் நிலையில் போல கேட்டுக் கொள்கின்றோம். இது உங்களுக்கான இரண்டாம் அழைப்பு. ஆட்டம் முடிந்த மறுகணமே பாவுகை
கீழப்பாவூர் அனந்தக்கரை. பாட்டு போடாதீங்களை. இரண்டு அணிகளுக்கும் இடையானது தங்களை தயார் செய்து கொண்டு ஆடுகளத்தின் அருகாமையில் இருக்குமாறு விழாக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து துரைசிங்கம் தூத்துக்குடி சுபாஷ் ஆலயத்து இரண்டு அணியினரும் தங்களை தயார் செய்து கொள்ளுமாறு ஆறு முறை பொன்னியின் வித்தியாசமோ இரண்டு இரண்டு மட்டுமே முடியும். பொன்னியம் போராடனா முடியும், முடியாது ஒன்றும் இல்லை, போராடணும் அவ்வளோதான். விஆர்என் லட்சுமிபுரம் அணியினர் எட்டு புள்ளிகளும் கோவை பிரதர்ஸ் விஜய் பிரதர்ஸ் விஜய் பிரதர்ஸ் ஆறு புள்ளிகளின் வித்தியாசமும் இரண்டு. மேலும் தூக்கிட்டு விட்டார்ப்பா மூன்று புள்ளிகள் விஆர்என் சரிபாதி வித்தியாசம் ரெண்டு பாயிண்ட் இருந்தது சரிபாதி. போனஸ் பாயிண்ட் விஆர்என் லட்சுமிபுரம் அணியினருக்கு மூன்று புள்ளி, போனஸ் பாயிண்ட் விஜய் பிரதர்ஸ். உலகம் இருக்கக்கூடிய கபடி பிரியர்கள் இந்த விளையாட்டுப் போட்டியினை யூடியூப் சேனல் மூலமாகவும் தங்களுடைய அந்தந்த ஊர்களில் உள்ள லோக்கல் சேனல்களையும் பார்த்து உரிமையாளர்களுக்கு கீழப்பவர் விளையாட்டுக் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மருத்துவ உதவி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட்டுடைய உரிமையாளர் சேகம் அவர்களுக்கும் அவருடைய துணைவர் அவர்களுக்கும் கிளப்பர் விளையாட்டுக் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வித்தியாசமும் ஐந்து விஜய் பிரதர்ஸ் பத்து விஆர்என் லட்சுமிபுரம் பதினைந்து. ஆடுகளத்தில் வடபகுதியில் இருக்கக்கூடியவர்கள் விஜய் பிரதர்ஸ், தென்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் விஆர்என் லட்சுமிபுரம் அணி வீரர்கள். லட்சுமிபுரம் அணியினருக்கு இது மூன்றாவது படையெடுப்பு. Thank you.
விஜய் பிரதர்ஸ் 25 VRN வச்சிருக்கோம். மேலும் ஒரு புள்ளி கோவை பிரதர்ஸ் பிஜே பிரதர்ஸ் அணியினருக்கு இது 3வது படையெடுப்பு. முடிந்த மறுகணமே பவர் பீஸ் கிளப்பாவூர் அனந்தகரன் போனஸ் பாயிண்ட் பார் லட்சுமிபுரம் அணியினருக்கு ஒரு புள்ளி. லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஷாப்லே கோவை 27 VRN லட்சுமிபுரம் 19. இரண்டு புள்ளிகள் VRN லட்சுமிபுரம் அணியினருக்கு. எப்படி பிஜே பிரதர்ஸ் பின்னோக்கி இருந்தார்களோ முதல் பாதி, அதை போல இரண்டாவது பாதி தன்னுடைய அணியினை முன்னெடுத்து செல்கிறார்கள். லாஸ்ட் 4 மினிட்ஸ் ஷாப்லே இரண்டு உள்ளியல் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல. இந்த அடிப்படையிலே விளையாட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிறப்பான ஒரு முதல் போட்டியே ஒரு முத்தான போட்டி. மிக அருமையான போட்டியை விளையாட்டு ஆர்வலர்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள். லட்சுமிபுரம் அணியினருக்கு 3 புள்ளி. 26-28 புள்ளிகளின் வித்தியாசமோ 2 நிமிடங்கள் 3. சிறப்பு இந்த ஆட்டம் அடைந்த மறுகணமே பவர் கிங்ஸ் கிளப்பவர் அனந்தகரை அணி வீரருக்கு இடையானது. இது என்ன சித்தமாக ஸ்பீடு வருது. எங்களுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அடுத்த விளையாட்டுப் போட்டியினை தொலை வைக்க இருக்கிறார்கள். செல்வன் டாக்டர் திருநாவுக்கரசன் ஆட்டம் முடிந்த மறுகணமே பவர் கிங்ஸ் கீழப்பாவூர் அனந்தகரை அணியினருக்கு இடையானது. தங்களை தயார் செய்து கொண்டு ஆடுகளத்தின் அருகாமையில் இருக்குமாறு கீழப்பாவூர் விளையாட்டுக் குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விளையாட்டு போட்டிக்கு 20,000 வழங்குவர் சந்து விட்டி காசுடைய உரிமையாளர் சந்தோஷ் மற்றும் விக்னேஷ் அவர்களும், மற்றொரு அணியினருக்கு ரூபாய் 20,000 வழங்குவர் கவுன்சிலர் 1வது படையெடுப்பு இரண்டு அணியினரும் சம பலத்துடன் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். வெற்றி வாய்ப்பை இழக்கும் மற்றொரு அணிக்கு ரூபாய் 20,000 வழங்குவர் கவுன்சிலர் தேவானந்த் அவர்களும். மேலும் ஒரு
சொல்லிட்டாலும் சொல்லிட்டேன்.